அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துரையம்மா சேனல்ல ராமாயணத்தின் யுத்த காண்டத்தின் தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஹனுமன் வந்து மூலிகையை சரியாக பார்க்க முடியாது, எந்த மூலிகைன்னு தெரியாதனால அப்படியே சஞ்சீவி மலையை வந்து பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து போர்க்குளத்துக்குள்ள வரும்போதே அந்த சஞ்சீவி மலையில இருந்த மூலிகையின் வாசத்துக்கே வந்து நம்ம வானர படைகள்ல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து என்னாச்சு, உடலெல்லாம் குணமாகிவிட்டது. அவங்க இலங்கையை நோக்கி வரும்போது வானரப்படைகள் எப்படி புத்துணர்ச்சியாக வலிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி பழைய மாதிரியாகவே மாறிவிட்டார்கள். லக்ஷ்மணையும் வந்து உயிர் பிழைக்க வச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் சுக்ரீவன் விபீஷணன் எல்லாம் ராமபிரானிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து இப்போ கடும் கோபத்தில் இருப்பானே ராமபிரானே, கண்டிப்பாக அவனோட தம்பிகள் அழிந்து விட்டார்கள், மகன்கள் அழிந்து விட்டார்கள், முக்கியமான படைத்தலைவர்கள்லாம் இறந்து விட்டாங்க அப்படிங்கும்போது மிக கோபமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம படையில இருந்த வானரங்கள்லாம் ரெடியாகி புத்துணர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ அந்த காற்று வாசம் அடித்ததுமே சஞ்சீவி மூலி மரத்தை மலையோடதெல்லாம் அடித்ததுமே வானரங்கள்லாம் ரெடி ஆகும்போது அதே போர்க்களத்தில் இருந்தால் அசுரர்கள் ஏன் உயிர்ப்பிக்கல அப்படின்னா, இந்த அசுரர்களை வானரங்கள் வந்து அசுரர்கள் இத்தனை பேர்த்த அழிச்சிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தேவர்களுக்கும் கந்தர்களுக்கும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச ராவணன் எல்லா அசுரர்களுக்கும் என்ன கட்டளையிடுறான், இதுவரைக்கும் நம் படை வீரர்கள் இறந்த அனைவரையும் போர்க்களத்துலேருந்து எடுத்து நீங்கள் கடலில் தூக்கி வீசி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு உயிர்ப்பிக்கிற சந்தர்ப்பம் அமையாமையே போய்விட்டது. இச்சமயத்தில் ராமபிரான் என்னங்கிறாருன்னா, இந்த சஞ்சீவி மலை, இந்த சஞ்சீவி மூலிகைங்கிறது அந்த குளிர் பிரதேசத்தில் தான் நல்லா வளரக்கூடியது, இந்த மூலிகைனால இத்தனை உயிர்கள் பிழைச்சிருக்கு, இந்த மூலிகையில இன்னுமே நம்ம பத்திரமா பாதுகாத்தோம், இது வளரக்கூடிய தன்மை இருந்துச்சு, இன்னும் நிறைய பெருகுச்சு அப்படின்னா எத்தனையோ உயிர்களுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். இது நம்மளது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, வெக்கையான நிலப்பகுதி, இங்க வந்து இந்த மலையை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா மூலிகையும் அழிஞ்சு விடும். அதனால ஹனுமா நீ எடுத்துட்டு அந்த இடத்துலயே கொண்டு போய் இந்த மலையை வச்சிரு அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார். அவர் அன்பாக உத்தரவிட்டதும் ஹனுமன் அப்படியே செய்யலான்னு சொல்லி அதே மாதிரி வானில் பறந்து போய் அந்த மலையை வச்சுட்டு வந்துடுறார். இச்சமயத்தில் இவங்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ராமபிரானிட்ட என்ன பண்ணலாம், இது மாதிரி வந்து செம கோபத்தில் இருப்பானேன்னு. அதே மாதிரி தான் ராவணன் அங்கே மிக மிக கோபத்தில் இருக்கார். ராவணன் கோபத்தில் என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த சீதா தேவி இங்கே வந்ததுலேருந்து தான் இத்தனை பிரச்சனைகளும், இத்தனை பேர்த்தையும் அவள் ஒருத்திக்காக நான் இழந்து விட்டேன்னு சொல்லி கோபத்தில் கூர்மையான வாளேந்தி அசோகவனத்தை நோக்கி நடந்து போகிறாரு. சீதா தேவி ராமபிரானோட நினைவிலேயே இருக்காங்க. தூரத்தில் ராவணன் வந்து தன்னை கொள்வதற்காக கையில் ஏதேனும் ஏந்தி வருகிறான்ங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சீதா தேவி என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அச்சத்தில் பார்க்கும் சமயத்தில் ராவணனின் ஆலோசகரான சுபாஷ்வன் வராரு. அவர் பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து இவ்வளோ வலிமையானவங்க, உலகத்திலேயுமோ உலகத்திலுமே வலிமையானவர் நீங்க தானே, நீங்க போய் இப்படி பண்ணலாமா, நீங்க வந்து இப்படி ஒரு இருக்கிற கோபத்தில் மதியை இழந்து நீங்கள் ஒரு பெண்ணை உங்கள் கையால் கொல்லக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், உங்களுக்கு எத்தனை வந்து முனிவர்கள்லாம் இருக்கட்டும், எத்தனை பிரம்மாக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம அழிவு தான் போகிறோம், நீங்களே நம்பிட்டீங்களா, சீதா தேவி உங்கள் கையில் கொல்ல போகிறீங்களா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை தன் கையால் கொன்றான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அனைத்தும் போய்விடும், அனைத்தும் போய்விடும், உங்களுக்கு சாபம் மட்டுமே மிஞ்சும், இந்த மாதிரி சாபத்தில் நீங்கள் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுறாரு. அப்போ அந்த சமயத்தில் ராவணன், ஆமாம்ல நான் ஒரு சமயத்தில் என்ன செய்ய பார்த்தேன், இவளை கொன்னுட்டா அப்படின்னா எனக்கு சாபம் தானே மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னதும் தான் எனக்கு பிரம்மா எனக்கு கொடுத்த கவசம் ஞாபகம் வருது அப்படிங்கிறார். உடனே சுபாஷ்வன் என்ன சொல்கிறார், பிரம்மா கொடுத்த கவசம் நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா கண்டிப்பாக ராமரையும் லக்ஷ்மணையும் நீங்கள் வீழ்த்தி விடலாம், இன்றும் ஒரு நாளே ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அமாவாசை தினம் வரப்போகுது, அச்சமயத்தில் நீங்கள் போர்க்களத்தில் இறங்கி ராமரையும் லக்ஷ்மணரையும் இந்த பிரம்மாவின் கவசத்தால் நீங்கள் கண்டிப்பாக அழிக்க முடியும், அதனால் கோபப்படாமல் சிந்தியுங்கள், இந்த ஒரு நாளை நம்ம எப்படி தாட்டுவது அப்படின்னு சொல்கிறாரு. அச்சமயத்தில் கும்பகர்ணன் மகன்களான கும்பன் நிகும்பன் அவர்களையும் படையோடு வந்து
போர்க்களத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இருவரும் வந்து வீழ்த்தப்படுகிறார்கள். சுக்ரீவன் வந்து கும்பனையும் விபீஷணன் வந்து நிகும்பனையும் அழித்திடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நிகும்பனை அனுமன் அழித்து விடுறாரு. ஆல்ரெடி சோர்ந்து போன வானரங்களுக்கு சஞ்சீவி மூலிகை வாசம் பட்டதும் புத்துணர்ச்சியாக இருந்திருக்காங்க. இப்போ யார் போனாலும் அவங்க அசுர குலத்துக்கு அழிவு தான் இல்லையா? அதையெல்லாம் கேட்டதும் மிக்க கோபம் அதிகமான ராவணன் என்ன பண்ணுறான், மகோதரன் மகாபார்ஷுவன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர்த்தையும் படைத்தளபதிகளாக நியமிக்கிறான். படைத்தளபதிகளாக நியமித்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஒரு நாள் ராமனையும் லக்ஷ்மணையும் சூழ்ந்து எந்த ஒரு நிமிடம் கூட குறையாமல், எந்த ஒரு நிமிடமும் வீணடிக்காமல் நீங்கள் ஆயுதங்களால் தாக்கி கொண்டே இருங்கள், அன்புகள் எய்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ராமரும் லக்ஷ்மணும் ஒரு கட்டத்தில் சோர்வடைவாங்க, அந்த ஒரு நாள் கடந்ததும் அவர்களும் சோர்வடைந்து விடுவார்கள், அச்சமயத்தை நான் பயன்படுத்தி வந்து பிரம்மாவோட கவசத்தை எனக்கு அளித்த கவசத்தை உபயோகப்படுத்தி நான் அவர்களை அழித்தே தீருவேன், பழைய இலங்கையே நான் மீட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீதா எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனை கேட்ட இரு படைத்தளபதிகளும் என்ன பண்ணுறாங்க, போருக்கு வந்து எல்லா வீரர்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க.